தமிழர் பிரச்சினைக்கு விரைவில் இறுதி தீர்வு, ரணில் அதிரடி அறிவித்தல். அரசு பணியாளர்கள் தொடர்பில் வெளியான மற்றொரு அறிவிப்பு. நாவல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி. சான்றிதழ்கள் வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தம். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு அடுத்த சில மாதங்களில் இறுதி தீர்வு எடுக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவின் போது உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். மேலும், யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது எனவும், அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி கண்டோம். இருப்பினும், தற்போது நம் நாட்டில் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் நாம் இப்போது முன்னெடுத்து வருகின்றோம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களுக்கு அடுத்த சில மாதங்களில் இறுதி தீர்வு ஏற்படும் என நான் நம்புகின்றேன். அதற்காக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றேன் என்றாலும், எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்தித்தாக வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது எதிர்கொண்டுள்ள பயங்கரவாதமும் முன் எதிர்கொண்ட பயங்கரவாதத்தை போன்று இல்லை என, நாம் அவ்வாறான பயங்கரவாதத்தை மீண்டும் எதிர்கொள்ள மாட்டோம் என்று நம்புகின்றேன். இருப்பினும், அதனை முறியடிப்பதற்கு ஏதுவாக இருந்தாலும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பணியாளர்கள் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு மாத்திரமன்றி உள்நாட்டில் வேலை செய்வதற்கும் சம்பளமில்லாத விடுமுறையை பெற முடியும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் மாகாண பொது விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு உத்தியோகத்தர்களின் பணிமூப்பு மற்றும் ஓய்வூதியம் பாதிக்கப்படாத வகையில் சம்பளமில்லாத விடுமுறை வழங்கப்படும் என அமைச்சு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதிக்கான காலத்திலும் பணியாளர்கள் அல்லாத சேவைகளில் உள்ள அரசு அதிகாரிகள் மாத்திரமே இவ்வாறு விடுப்பு எடுக்க முடியும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊதியமின்றி விடுமுறையில் இருக்கும் அரசு அதிகாரிகள் அரசு பணியில் இருந்து விலகுவதற்கான தகுதிகளை பூர்த்தி செய்திருந்தால் அவர்கள் அரசு பணியில் இருந்து விலக அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்காவிற்கு பயணமானார். இந்நிலையில் அவர் வெளிநாடு சென்றிருக்கும் நிலையில் பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நியமனம் தொடர்பில் பொதுஜன பிரமுன உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடாவிட்டாலும், நாமல் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகள் குறித்து அண்மைய நாட்களில் அதிகளவிலான கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை, அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு விஜயம் முடித்து நாடு திரும்பிய பின்னர் தற்போது உள்ள அமைச்சரவையில் புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வெளியுறவு அமைச்சகத்தின் தூதரகத்தின் திணைக்களத்தில் சான்றிதழ்கள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை இது தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி, வெளிவிவகார அமைச்சின் கொன்சியுலர் அலுவல்கள் பிரிவு மற்றும் யாழ்ப்பாணம் திருகோடுமலை மாத்தறை கண்டி மற்றும் குருநாகல் பிராந்திய அலுவலகங்களில் சான்றிதழ்கள் வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கணினி அமைப்பின் திருத்தப் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது மீளமைக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இருப்பினும், ஏனைய தூதரக சேவைகள் எந்த தடங்களுமின்றி தொடரும் என வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. தமிழர் பிரச்சினைக்கு விரைவில் இறுதி தீர்வு, ரணில் அதிரடி அறிவித்தல். அரசு பணியாளர்கள் தொடர்பில் வெளியான மற்றொரு அறிவிப்பு. நாவல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி. சான்றிதழ்கள் வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தம்.